சந்திரசூட் கவனம் ஈர்த்த தீர்ப்புகளும் சந்தித்த விமர்சனமும் தேர்தல் பத்திர வழக்கு மாநில ஆளுநர்களின் செயல்பாடுகள் தொடர்பான வழக்கு உள்ளிட்ட பல முக்கியமான வழக்குகள்ல தனது தீர்ப்புகள் மூலம் கவனம் பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூடின் பதவிக்காலம் நவம்பர் பத்தாம் தேதியோடு நிறைவடைய இருக்கு இதைத் தொடர்ந்து சந்திரச்சூடின் பரிந்துரையின்படி உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி ஓராவது தலைமை நீதிபதியா சஞ்சீவ் கண்ணா பதவியேற்க இருக்காரு உச்சநீதிமன்ற நீதிபதியா கடந்த எட்டு ஆண்டுகள்ல அறுநூற்றுக்கும் மேற்பட்ட தீர்ப்புகளை சந்திரசூடின் தீர்ப்புகள் சில வழக்குகள்ல பாராட்டப்பட்டாலும் சில வழக்குகள்ல விமர்சிக்கப்பட்டதையும் பார்க்க வேண்டியிருக்கு அதே போல சந்திரசூடின் செயல்பாடுகள் சர்ச்சையான நிகழ்வுகளும் நடந்திருக்கு ஓய்வு பெறும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் கவனிக்கத்தக்க தீர்ப்புகளும் கண்டிக்கத்தக்க செயல்பாடுகளும் தலைமை நீதிபதியாக சாதித்தது என்ன இதையெல்லாம் தான் ஆண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதியா பொறுப்பேற்ற சந்திரசூட் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா நியமிக்கப்பட்டார் உச்ச நீதிமன்ற நீதிபதியா சந்திரசூட் கடந்த எட்டு ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட அறுநூறு வழக்குகளுக்கு மேல தீர்ப்பு வழங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம இருநூற்றுக்கும் அதிகமான உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள்ல அங்கம் வகிச்சிருக்காரு இப்ப இருக்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்ல அதிக வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கிய நீதிபதியா இருக்காரு சந்திரசூட் இவர் தனது பதவி காலத்துல பல லேண்ட்மார்க் தீர்ப்புகளை வழங்கியிருக்காரு பல ஆண்டுகளா நடந்து வந்த அயோத்தி ராமர் கோவில் வழக்குல சர்ச்சைக்குரிய இடம் கோவிலுக்கு சொந்தமானதுன்னு சந்திரசூட் தீர்ப்பு வழங்கினாரு இந்திய வரலாற்றிலேயே இந்த வழக்கு மிக முக்கியமான வழக்கா பார்க்கப்பட்டுச்சு டெல்லி அரசு மற்றும் டெல்லி துணைநிலை ஆளுநருக்கு இடையிலான அதிகார பகிர்வு தொடர்பான வழக்கில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கு தான் அதிக அதிகாரங்கள் இருப்பதா சந்திரசூட் தீர்ப்பளித்தது தேசிய அளவில் பேசு பொருளாச்சு ஓரினச்சேர்க்கை சேர்க்கை உறவு குற்றம் அல்லனு சந்திரசூட் அமர்வு வழங்கிய தீர்ப்பு சர்வதேச அளவில் கவனம் பெற்றுச்சு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா அவரோட இறுதி நாட்கள்ல ஐஐடியில தலித் மாணவன் ஒருத்தருக்கு சீட் கிடைக்கிறது தொடர்பான வழக்குல அளித்த தீர்ப்பு நிகழ்ச்சிகரமான தீர்ப்பா பார்க்கப்பட்டுச்சு சண்டிகர் மேயர் தேர்தல் ரத்து சபரிமலை வழக்கு தேர்தல் பத்திரத்தை ரத்து செஞ்சது பல்வேறு மாநிலங்கள்ல அரசியல் குழப்பங்கள் தொடர்பான வழக்குகள்ல தீர்ப்பளித்தது காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்த ரத்து செஞ்சது செல்லும் ஆளுநர் சபாநாயகர்கள் அதிகாரம் தொடர்பான வழக்குகள்ல தீர்ப்புன்னு பல முக்கியமான வழக்குகள்ல பல லேண்ட்மார்க் தீர்ப்புகளை வழங்கி இருக்காரு சந்திரசூட் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புகள் மட்டும் இல்லாம நீதித்துறையையும் மத்திய மாநில அரசுகளையும் நோக்கி சந்திரசூட் எழுப்பிய கேள்விகள் காலத்துக்கும் நீதித்துறை வரலாற்றில் பேசப்படும் பல முக்கியமான வழக்குகள்ல லேண்ட்மார்க் தீர்ப்புகளை வழங்கி இருக்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் சர்ச்சைகள்ல சிக்கன நிகழ்வுகளும் உண்டு தனது வீட்டில் நடந்த விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் அழைச்சது பெரும் பேசப்பொருளாச்சு இந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி உச்ச நீதிமன்றத்தின் கண்ணியத்தையே சந்திரசூட் சிதைத்து விட்டதா பல தரப்பில இருந்தும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு நீதி தேவதையின் சிலையில சந்திரசூட் மாற்றம் கொண்டு வந்த நிலையில நீதி தேவதையின் நெற்றியில திலகம் இடம்பெற்றிருந்தது சர்ச்சையாச்சு ராமர் கோவில் வழக்கின் தீர்ப்பு தொடர்பா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்த கருத்துக்கள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அயோத்தி வழக்குல நான் தெய்வத்தின் முன் அமர்ந்து அவர்கிட்ட ஒரு தீர்வு வேணும்னு கேட்டதாவும் என்னைய நம்புங்க உங்களுக்கும் கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா கடவுள் எப்போதும் இருக்கு இதே சந்திரசூட் நீதிமன்றத்தை கோவிலுடனும் நீதிபதிய கடவுளுடனும் ஒப்பிடுவது ஆபத்தானதுன்னு சொல்லி இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு இவர் மீது குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டாலும் ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக பல தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு சந்திரசூட் சர்ச்சைகளை கடந்து தனது தீர்ப்புகளால உச்ச நீதிமன்ற வரலாறுல தனக்கென ஒரு பெயரை உருவாக்கி இருக்கிறதாவே பார்வைகள் முன்வைக்கப்படுது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க